அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் சார் அவர்கள், நீங்கள் அண்ணா நகரிலே போட்டியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று மிக ஆவலோடு காத்திருந்த நேரத்தில் பல்வேறு பணிகள், தேர்தல் அறிக்கை ப்ரிப்பரேஷன், இப்படி இரவு பகல் தூங்காமல் உழைத்ததின் காரணமாக எனக்கு இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு நான் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. எனவே முக்கியமான காலகட்டத்திலே நான் உங்கள் வீடு தேடி வந்து உங்களிடம் உங்கள் பிரச்சனைகளை பற்றி அறிந்து உங்கள் கருத்துக்களை தெரிந்து உங்களுக்கான தீர்வுகளை கொடுப்பதற்காக கால அவகாசம் இல்லாமல் போய்விட்டது. அதற்காக நான் முழுவதுமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் களத்திலே மக்கள் நீதி மய்யத்தினுடைய தள வீரர்கள் உங்களோடு ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து உங்களை சந்தித்து உங்களது பொன்னான வாக்குகளை டார்ச் லைட் சின்னத்தில் வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் நண்பர்கள், அவர்களுக்கு எனது சிறந்தாந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நீதி மய்யத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் ஓயாத பணி, உறங்காத பணி செய்து கொண்டிருப்பவர். அவரும் சமீபத்தில் இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாகிவிட்டார் என்று அறிந்து வருந்துகிறேன். அவரும் கூடிய சீக்கிரம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவரது கடுமையான உழைப்பிற்கு எனது நன்றி. அதற்கடுத்து கமல் நற்பணிம் என்ற தன்னுடைய செயலாளர், மாவட்ட செயலாளர் திரு சதீஷ் அவர்கள், அவர் தலைமையிலே நற்பணிமன்ற இயக்க தோழர்கள் அவரோடு தோளோடு தோள் கொடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அது மட்டுமல்லாமல் அண்ணா நகர் வார்டு 100 என் நண்பர் திரு பிரசாந்த் அவர்களுக்கு, அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய 100வது வார்டைச் சேர்ந்த அனைத்து மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் கமல் நற்பணி இயக்க நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 101வது வார்டு என்னுடைய தலைவர் திரு பொன்னுசாமி அவர்கள், உங்கள் 101வது வார்டிலே வந்து தொடர்ந்து உங்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 102வது வார்டினுடைய தலைவர் திரு விஜயன் அவர்கள், திரு 103வது வார்டைச் சேர்ந்த திரு பிரசாந்த் அவர்கள், 105வது வார்டைச் சேர்ந்த திரு அலெக்ஸ் அவர்கள், 106வது வார்டைச் சேர்ந்த திரு சிங்காரம் அவர்கள், 108வது வார்டைச் சேர்ந்த திரு புருஷோத்தமன் அவர்கள், இத்தனை நண்பர்களும் வார்டு தலைவர்கள், பட்டத்தலைவர்கள் மற்றும் பகுதி கிளை கழக செயலாளர்கள், இப்படி ஒவ்வொருவருமே பம்பரமாக சுற்றுச்சுழன்று இந்த கொரோனா காலத்திலும் கூட தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நீதி மய்யம் வென்றாக வேண்டும், ஒரு நல்ல அரசு, மக்கள் அரசு, மக்களாட்சியை நிறுவ வேண்டும், அறிவார்ந்த அரசியல் கொண்டு அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட சமூக நீதியை முன்னெடுத்து அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடிய அரசியல் நீதியை வென்றெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் பொருளாதார வளர்ச்சியினுடைய தாக்கம், பொருளாதார வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், பொருளாதார நீதி வெல்ல வேண்டும் என்ற கோட்பாடுகளை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மக்கள் நீதி மய்யத்தினுடைய ஆட்சி மலர்ந்தால் கண்டிப்பாக நண்பர்களே, 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளப்பட்டு வரக்கூடிய இந்த அண்ணா நகர் தொகுதி இதனுடைய இன்றைய அவல நிலை அப்பொழுதுதான் முற்றிலுமாக போக்கப்படும்.
ஒவ்வொரு வாடிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன தீர்வுகள் தான் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்களை இதுவரை செய்யாததின் காரணமாகத்தான் மக்களே, யார் வந்தால் என்ன, எங்களுக்கு யார் வந்து என்ன ஆகப் போகிறது, எங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது என்று விரக்தியோடு பேசக்கூடிய பொதுமக்களை நான் உணர்கிறேன். உங்கள் வழிகளை உணர்கிறேன். என்ன வந்து என்ன நடக்கப் போகிறது, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்களே தவிர, ஆட்சிக்கு வந்ததும் மக்களை துச்சமாக எண்ணுகிறார்கள், மக்களை ஒரு ஏறெடுத்து பார்ப்பதில்லை. ஏதோ 500-1000 கொடுத்து நிவாரணம் கொடுத்தால் போதும் என்ற எண்ணத்தில் மக்களை அடித்தட்டு மக்களை கீழே வைத்திருக்கிறார்கள் என்ற உங்கள் உள்ள குமுறல் எனக்கு விளங்குகிறது. இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய நண்பர்கள் தினமும் உங்களோடு பேசிவிட்டு அதை என்னிடம் தினமும் சொல்கிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள். மக்களே, 50 ஆண்டு காலம் மிகப்பெரிய தலைவர்களை தேர்ந்தெடுத்த நீங்கள், 50 ஆண்டு காலம் அமைச்சர்களையும் எம்பிக்களையும் முதலமைச்சரையும் தேர்ந்தெடுத்த தொகுதி அண்ணாநகர் தொகுதி, இதுநாள் வரை உங்கள் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை, ஏற்படவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்துவிட்டு நல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்கவில்லை என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்தான் தவறு என்பதை நாம் உணர வேண்டும். நாம் 50 ஆண்டு காலம் மாற்றி மாற்றி அதிமுகவுக்கும் திமுகவும் ஓட்டு போட்ட பின்பும் நமது வாழ்க்கை தரம் உயரவில்லை, நமது அன்றாட பிரச்சனைகள் தீரவில்லை, தினமும் கடனுக்கு கந்து வெட்டிக்காக அலைய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் முன்னெடுக்கிறீர்கள், சந்திக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு, ஒரு நல்லது கெட்டது என்று வேண்டால் உடனே கந்து வெட்டி கடன் வாங்கித்தான் அதை செய்ய வேண்டிய சூழல். ஒரு கூட்டுசை உழுகிறது, மழை பெய்தால் பிரச்சனை, வெயில் அடித்தால் பிரச்சனை, ஒரே ரொம்ப கஷ்டமான என்வரன்மெண்ட்டுக்குள்ள வாழ்க்கை. இப்படி பல்வேறு வாழ்க்கை முறையை நீங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும், என்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும் மனதில் வையுங்கள். கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சராகும் பொழுது அதை அந்த கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்னை அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்கினால் கண்டிப்பாக 50 ஆண்டு காலம் நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு, லேசான தீர்வு காணப்படும். அந்த தீர்வை உங்களை நோக்கி அந்த தீர்வு வரும். உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும். உங்களது எண்ணங்கள் பலிக்கும். உங்களது கனவுகள் நிறைவேறும். உங்கள் குழந்தைகளது படிப்பு, உங்கள் குழந்தைகளது வேலைவாய்ப்பு, உங்கள் குழந்தைகளது அத்துணை தேவைகளும் உருவாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு அப்துல் கலாமோடு 20 ஆண்டு காலம் பணிபுரிந்த அந்த அனுபவம், முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் கொடுத்த திட்டங்கள், மிக்சி கிரைண்டர், ஃபேன், லேப்டாப்பு, ஆடு மாடு, இத்தனையும் நான் சொல்லி உருவாக்கப்பட்டவை. நண்பர்களே, எல்லாம் ஒரு வாழ்க்கை தர மேம்பாட்டுக்கும் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்குமான இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நான் ஒரு கருவியாக அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து அதை உருவாக்கியது தான் காரணம். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றியிருந்தால் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்திருக்கும். பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் வேலைவாய்ப்பு கூடியிருக்கும். வேலைவாய்ப்பு கூடியிருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தால் உங்கள் அத்தனை பேருக்கும் குடிசை வீடு அல்ல, ஒரு அருமையான அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கும், நல்ல அப்பார்ட்மெண்ட் கிடைத்திருக்கும். இத்தனையும் கிடைக்காமல் போனதற்கு காரணம் ஆட்சியாளர்களது கவனக்குறைவு, ஆட்சியாளர்களது செயல்பாட்டின்மை, இதுதான் காரணம். எனவே நண்பர்களே,
இதை மனதில் கொண்டு நீங்கள் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று தேர்தல் நாளன்று இந்த முறை ஒரே ஒரு முறை மாற்றத்திற்காக வாக்களியுங்கள். மாற்றத்திற்கான சின்னம் டார்ச் லைட். மாற்றத்திற்காக வாக்களியுங்கள். திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு அறிவார்ந்த சிந்தனையோடு மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு வருடத்திலே ரெண்டு படம் நடித்தால் 100 கோடி, அதை 3 வருடமாக படத்தை நடிக்காமல் 300 கோடியை இழந்துவிட்டு மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் வந்திருக்கிறார். லட்சியங்கள், அப்துல் கலாமின் கனவை அவர் முன்னெடுத்திருக்கிறார், அப்துல் கலாமின் லட்சியங்களை முன்னெடுத்திருக்கிறார். எனவே அவரை நாம் முதலமைச்சராக்குவோம். அண்ணா நகர் தொகுதியை தமிழகத்திலே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவோம். எனவே உங்களது ஆதரவை வேண்டி நிற்கிறேன். ஐ சீக் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். உங்களது ஆதரவும் உங்களது ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நான் மாற்றி காண்பிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு, நான் உங்கள் மூலமாக இந்த காணொளி மூலமாக உங்களை உரையாடுகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னும் 3 நாட்களில் உங்களிடம் நேரடியாக வந்து உங்கள் வாக்குகளை உங்களை சந்தித்து இன்னும் வெவ்வேறு குறைகள் இருந்தால் அந்த குறைகளை தீர்ப்பதற்கு நான் கண்டிப்பாக உழைப்பேன் என்று சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர். டார்ச் லைட்டருக்கு நாளை நமது மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மய்யம். மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி.